Hello friends, welcome to Radhi Tailoring. In the video, we will front full open nighty. In the nighty, yarukla useful abdina, feeding mothers ku romba useful and cesarean manna pengalukku romba useful irukum. In the nighty inudaya cutting and stitching pathi in the video la nama paakalam. Nightiye neela vaakala indha mari chudidar mari fold panni pottukonga. Open side opposite side la irukkar mari paathukonga. First raw edge la oru line pottukalam. 1 inch alavukku oru scale vechi oru line pottukonga. இந்த ஸ்கேல் வச்சு லைன் போட்டோம் இல்லைங்களா அந்த மேல் லைனில் இருந்து நம்ம வந்து நைட்டியினுடைய ஃபுல் ஹைட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரியான அளவு 52 இன்ச்சு நான் 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 52.5 இன்ச் வந்து நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக் ரவுண்ட் வந்து நான் 2.5 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து சரியான அளவு 3.75 இன்ச் தையலுக்காக 3.25 இன்ச் சேர்த்து 4.5 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் டோட்டல் பார்த்தா எனக்கு 7 இன்ச் கிடைக்குது டோட்டல் ஷோல்டர் அதே 7 இன்ச் நான் வந்து கீழேயும் கொஞ்சம் தூரத்தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் ஆர்ம் லென்த் வந்து நம்ம குறிக்கிறோம் ஆர்ம் லென்த்து 7 இன்ச் குறிக்கிறேன் நான் மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் கார்னர்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆர்ம் ரவுண்டு நோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தால் இது மாதிரி வச்சு போட்டுக்கோங்க இல்லைனா ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் செஸ்ட் ரவுண்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியான அளவு 10 இன்ச்சு தையலுக்காக 2 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சு நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன் ஆர்ம் ரவுண்டு நோட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து 8.5 இன்ச் கிடைக்கிது சரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வெஸ்ட் வந்து 13 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க ஹிப்பு வந்து 21 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து 12 எடுத்தோங்களா அதே போல் வெஸ்ட் வந்து 11 இன்ச் 1 இன்ச் கம்மியாக எடுத்துக்கோங்க ஹிப் வந்து 12 இன்ச் செஸ்ட் ரவுண்டோட 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து மார்க் பண்ண இடத்துக்கு ட்ரா பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி கிராஸாக கொண்டுட்டு போங்க கார்னர் வந்து ஒரு 10 இன்ச் வயிறுக்கிற மாதிரி வந்து நோட் பண்ணிக்கோங்க கிராஸ் கொண்டு போய்க்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு ஹெர்கட் போட்டுக்கோங்க மடிச்சடிக்கிறதுக்காக பாக்கெட்டுக்காக 17 இன்ச் அளவில் நான் வந்து ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல ஹெர்கட் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து பாக்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதிலிருந்து கீழாமல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் செஸ்ட் ரவுண்டுக்கிட்டேயும் ஒரு நான்ச் போட்டுக்கோங்க சென்டர்கிட்டேயும் ஒரு நான்ச் போட்டுக்கோங்க நம்ம நைட்டி ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவினுடைய சரியான அளவு எனக்கு 7 இன்ச்சு 1/2 இன்ச் கீழே மடிக்கிறதுக்காகவும் மேலே 1/2 இன்ச் தையலுக்காகவும் சேர்த்து நான் 8 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கிறேன் சென்டரில் 3.5 வந்து நோட் பண்ணிக்கிறேன் நான் ஆர்ம் ரவுண்டு வந்து இதில் நோட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டு நோட் பண்ணிக்கோங்க தையலுக்காக 1/2 இன்ச் 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க தையலுக்காக சேர்த்த இடத்துலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க
தையலுக்காக சேர்த்ததுக்கும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணி நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் ஸ்லீவை. ஸ்லீவ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்து லைட்டாக ரெண்டு லேயர் மட்டும் எடுத்து லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்குக்காக நம்ம வந்து கேன்வாஸ் ரெடி பண்ணுறோம். 2.75 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 6 இன்ச் உயரத்தில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கேன்வாஸை ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டிங்கில் இருந்து 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் உயரத்தில் வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் யூ நெக் மாதிரி தான் ட்ரா பண்ணுறேன். கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஃப்ரண்ட்டு நெக்குக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கேன்வாஸாக இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கிளாத்தையும் கேன்வாஸையும் இது மாதிரி பின் போட்டு உள்பக்கமாக இந்த மாதிரி லைன் ஓட்டிட்டு வாங்க. கேன்வாஸுடைய எஜ்ஜிலேயே இந்த மாதிரி லைன் ஓட்டிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க வெளி சைடில். இப்போது லைட்டாக வந்து மடிச்சு அடிச்சுக்கோங்க. 1.5 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கோங்க. கார்னரில் கொஞ்சம் கவனமாக திருப்புங்க, சுருக்கம் வராமல் பொறுமையாக. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க கிளாத்தை. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் சென்டர் நோட் பண்ணிக்கோங்க. அதில் நெக் ரவுண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச கேன்வாஸை சரியாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் பின் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே போல் கேன்வாஸுடைய எட்ஜில் லைன் ஓட்டிட்டு வாங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடில் வந்து இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதே போல் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்பும் பொழுது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி திருப்பும் பொழுது இப்படி கிடைக்கும். பின்னெல்லாம் வந்து எடுத்துருங்க. இப்படி நகர்த்தி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் மறுபடியும் சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து லேஸ் வைக்கலாம். இந்த மாதிரி
நீங்கள் டபுள் ஃபுட்லேயே வைக்கலாம், சிரமமாக இருந்தால் உங்களுக்கு சிங்கிள் ஃபுட்டும் மாற்றிக்கலாம். நான் டபுள் ஃபுட்லேயே வைக்கிறேன். இந்த மாதிரி லேஸ் வந்து கரெக்டாக உள் பக்கமாக தள்ளி விட்டு டிசைன் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கும் இந்த மாதிரி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நைட்டியுடைய லென்த் அளவுக்கு நம்ம வந்து பீஸ் 2 பீஸ் வந்து தேவைப்படும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே கார்னரி கார்னரி இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கோங்க. சேமாக போட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டார்டிங்கிலேருந்து கீழ் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சரியாக சென்டர் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு டபுள் பார்ட் கிடைக்கும். இதில் சிங்கிள் பார்ட்டில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி 1/2 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்க்கு நம்ம கொக்கி பாட்டு அடிப்போம் இல்லைங்களா, அதே போல் தான் 1/4 இன்ச்க்கு மேலே கேப் விட்டு இந்த மாதிரி லைன் ஓட்டிட்டு வாங்க கார்னர்லேயே. ஃபுல்லாகவே இந்த மாதிரியே ஓட்டிட்டு வாங்க. லாஸ்ட் எண்டிங்கில் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஃபோல்டு பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம மேலே ஃபோல்டு பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஃபோல்டு அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி மடிச்சு அடிங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு தையல் ஓட்டணும் இல்லைங்களா, அதை க்ளோஸ் ஆகிற மாதிரி அந்த தையல் மேலே இந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண மாதிரி லைன் ஓட்டிட்டு வாங்க. நம்ம ஜாயின் பண்ண கிளாத்தினுடைய உள்பகுதி வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி கவர் பண்ணி லைன் ஓட்டிட்டு வாங்க. இந்த லைனில் தான் நம்ம வந்து பட்டன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து அடியில் பகுதியில் வந்து பீஸை வந்து ஜாயின் பண்ணோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம மேல் பகுதியில் வந்து ரெடி பண்ணி வச்ச பீஸை ஜாயின் பண்ணி உள்பக்கமாக நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். மேலே வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி லாஸ்ட் லைனில் ஸ்டிச் ஓட்டிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இது மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எண்டிங்கில் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஃபோல்டிங்கை டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே டபுள் ஃபோல்டு பண்ணி லைன் ஓட்டிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. அடியில் கிளாத் மாட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாகவே ஓட்டுங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ரெண்டாக கட் பண்ண ரெண்டு பார்ட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ரெண்டையுமே ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். பேக் நெக்குக்காக அதே நெக் ரவுண்டு ப்ளஸ் பேக் நெக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி பேக் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னரில் 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேக் நெக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கிராஸ் பீஸை இந்த மாதிரி வச்சு லைன் ஓட்டிக்கோங்க. கார்னரில் மட்டும் லைட்டாக சுருக்கங்கள் வர்ற மாதிரி வச்சு லைன் ஓட்டிக்கலாம். 1/4 இன்ச் அளவில் லைன் ஓட்டினா போதுமானது. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு உள்ளார வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. சிசர் கட் எல்லா பக்கமே வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நெக் வந்து இப்படி திருப்பும் பொழுது நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த கிராஸ் பீஸ்லேயே இந்த லைன் ஓட்டிக்கோங்க. பேக் நெக் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நேராக இருக்கும். உள்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி 1 இன்ச் அளவுக்கு அகலத்தில் லைன் ஓட்டிக்கோங்க. நம்மளுக்கு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ரெண்டுமே ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இது மாதிரி ஷோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷோல்டர் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்லேயும் சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஒரு பின்னால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டு வாங்க.
ஷோல்டர் பக்கத்தில் வந்தோடனே பின்னை வந்து எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு நோட் பண்ணிக்கோங்க, 6 இன்ச் எனக்கு கிடைக்கிது. ஆம் ரவுண்டு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்கை. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளாத்தை நேராக வச்சு லைன் ஓட்டிடுங்க. 1 இன்ச் அளவு உள்ளார இருந்தால் போதுமானது. தையலுக்காக 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்றதை வந்து ஓட்டிடுங்க. 3 ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சைடு முடிச்சுட்டு கீழே எண்டிங்கையும் வந்து இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம எப்படி பட்டனும் கிராதையும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு கிளாத்தில் நான் வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நைட்டியில் காமிச்சா உங்களுக்கு கலர் தெரியாதுங்கிறதுக்காக இந்த கிளாத் வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபோல்டிங் நம்ம நைட்டியில் வச்சுருக்கோம். ஒன் சைடு வந்து பட்டன் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இந்த சைடில் வந்து நம்ம கிராதி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு கிராதி எவ்வளோ ஸ்டிச் பண்ணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கிராதி, இங்கே பட்டனும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அடுத்து அந்த இடத்துல இருந்து 4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே போல் மறுபடியும் ஒரு 4 இன்ச் தள்ளி மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கிராதி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நைட்டி கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம சிசரில் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், இந்த ஹோல் இது மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி பாருங்கள், மிஷினில் ஒரு லைன் ஒரு மாதிரி ஓட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊசியில் வந்து இந்த மாதிரி நூல் கோத்துக்கோங்க. அடிப்பகுதியில் ஊசியை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி வெளிப்பக்கம் வர்ற மாதிரி விடுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் உள்பக்கம் விட்டு ஹோல் வழியாக வெளியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி நூலை வந்து மேலே போட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிராதி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், மேல் பகுதியிலேருந்து உள்பகுதியில் விடுறோம், ஹோல் வழியாக ஊசி வெளியில் வருது. இந்த மாதிரி வந்து நூலை அந்த ஊசி மேலே போட்டு நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம். லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இதே போல் ரொம்ப நெருக்கமாக நம்ம பண்ணும் பொழுது பிசுறுகள் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ஒரு பிளவுஸ் ஒரு நைட்டிக்காக வந்து மிஷினில் கொடுத்து நம்ம இந்த மாதிரி கிராதி போட முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கிராதி வந்து நம்ம கற்று வச்சுக்கிறது நல்லது. டைலரிங் ஷாப்பில் வந்து மிஷின் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து மிஷின்லேயே வந்து போட்டு தருவாங்க. ஜென்ஸ் ஷர்ட்டுக்கெலாம் வந்து மிஷின்லேயே போட்டு தருவாங்க. நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி கற்று வச்சுக்கிறது நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் நூல் வந்து வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒயிட் கலர் நூலில் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பட்டன் வந்து இந்த சைடு விட்டு பாருங்கள், ஃப்ரீயாகவே வரும். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் எல்லாமே நான் நைட்டியில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.